மனைவியை காதலனுடன் திருமணம் செய்து வைத்த கணவன். சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு காதலுக்கு மரியாதை செய்த கணவன். 1981 பாக்யராஜ் இயக்கத்தில் அந்த 7 நாட்கள் படத்தில் சினிமாவில் பெரிய இசையமைப்பாளராக வேண்டும் என ஆசைப்பட்டு கேரள மண்ணில் இருந்து சென்னை நோக்கி பாக்யராஜ் வருகிறார். அம்பிகாவின் வீட்டில் வாடகைக்கு தங்கி வாய்ப்பு தேடி அலைகிறார் பாக்யராஜ். வீட்டில் இருக்கும் அம்பிகாவிற்கு பாக்யராஜ் மீது காதல் ஏற்படுகிறது. பின்னர் அம்பிகா கட்டாயத்தின் பேரில் மருத்துவராக இருக்கக்கூடிய ராஜேஷுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கிறது. உடல்நிலை சரியில்லாத நிலையில் ராஜேஷின் தாயார் இருக்கின்ற காரணத்தினால், இந்த 1 வாரம் நீ என்னோடு இருந்தால் போதும், நான் உன் காதலனோடு உன்னை சேர்த்து வைத்து விடுகிறேன் என்று அம்பிகாவிற்கு உறுதிமொழி கொடுக்கிறார் ராஜேஷ். வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருக்கும் பாக்யராஜை கடைசியில் ராஜேஷ் கண்டுபிடிக்கிறார். நான் ஒரு திரைப்படம் எடுக்கப் போகிறேன், அதற்கு உங்களை இசையமைப்பாளராக நியமிக்கிறேன் என இவர்கள் வாழ்க்கையில் நடந்தவற்றை கதையாக பாக்யராஜிடம் ராஜேஷ் கூறுகிறார். திடீரென்று ராஜேஷுக்கு போன் வருகிறது. எடுத்து பேசும் பொழுது அவருக்கு தாயார் இறந்துவிட்டார் என செய்தி கூறுகின்றனர். அனைத்து உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு இதே சூழ்நிலையை பாக்யராஜ் முன்னிலையில் நிற்கிறார். அந்த தாயார் இறந்து விட்டாரா என பாக்யராஜ் கேட்க அவர் இறந்து விட்டார் என கூறுகிறார். இறுதியாக பாக்யராஜோட அம்பிகாவை சேர்த்து வைக்க ராஜேஷ் முயற்சி செய்வார். தற்போது இந்த படத்தை போன்று பீகாரில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. பீகாரில் வசித்து வருபவர் அஜய்குமார். இவரது மனைவி காஜல். இவர்களுக்கு கடந்த 2018 திருமணமாகியது. இவர்களுக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்த சூழலில் காஜலுக்கு அதே பகுதியில் வசித்து வந்த ராஜ்குமார் தாக்கூர் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசி பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களது காதல் விவகாரம் காஜலின் கணவர் அஜய்குமாருக்கு தெரிய வந்துள்ளது. மனைவி வேறு ஒரு நபரை காதலிக்கிறார் என்று அறிந்த அஜய்குமார் அதிர்ச்சியடைந்துள்ளார். தனக்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும் காஜலிடம் பேசியுள்ளார். ஆனால் அவர் ராஜ்குமாரை தீவிரமாக காதலிப்பதாகவும் அவர் இல்லாமல் வாழ முடியாது என்றும் கணவனிடம் கூறியிருக்கிறார். இதை உணர்ந்த அஜய்குமார் இனியும் காஜலுடன் வாழ்வது சரியல்ல என முடிவு செய்தார். அத்துடன் அவர் காஜலை அவரது காதலனுடனேயே திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். இதையடுத்து அதே ஊரில் உள்ள கோவிலில் தனது மனைவி காஜலுக்கும் ராஜ்குமார் தாக்கூருக்கும் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தார். அஜய்குமாரின் இந்த செயலுக்கு அந்த ஊர்க்காரர்களும் அவர்களது உறுப்பினர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் தனது முடிவிலிருந்து பின்வாங்காத அஜய்குமார் தனது மனைவி காஜலுக்கும் அவர் காதலித்த ராஜ்குமாருக்கும் கோவிலில் நேற்று திருமணம் செய்து வைத்தார். அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததன் மூலமாக தனது ஊர்க்காரர்களிடமிருந்தும் அவரது குடும்பத்தினர்களிடமிருந்தும் காஜல் ராஜ்குமாரை காப்பாற்றலாம் என்று அஜய்குமார் கருதியதாலேயே இந்த ஏற்பாட்டை அவர் செய்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் 2 குழந்தைகளையும் தானே வளர்த்துக் கொள்வதாகவும் மனைவியிடம் கூறியுள்ளார். கணவனே தனது மனைவியின் காதலுக்காக அவர் விரும்பிய நபருடன் அவருக்கு ஊரார் முன்னிலையில் திருமணம் செய்து வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தினசேவல்.